டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு கருப்பு தினம். யாராலையும் இந்த தினத்தை மறக்கவே முடியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் சுனாமி அலைகளை ஏற்படுத்தி பல உயிர்களை பலி கொண்ட நாள் அது. அது வரைக்கும் சுனாமி அப்படிங்கிற பேரை கூட கேள்விப்படாத மக்கள் சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நடுங்க வைக்கிற மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தினது இந்த சுனாமி. ஆனா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தமிழ் திரைப்படங்கள்லயும் சரி, பல ஜப்பானிய திரைப்படங்கள், வெளிநாட்டு திரைப்படங்கள்ல இந்த சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை அதிக அளவுல உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல அடிக்கடி இந்த சுனாமி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா உலகத்திலேயே மிக பெரிய சுனாமி எங்க ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். 1958 வருஷம் ஜூலை மாசம் 9ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கா நகரத்துல லுத்தியா வளைகுடாவில் சுமார் 7.9 ரிக்டர் அளவுல பயங்கரமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு. இதனால 3 கோடி கனசதுர மீட்டர் அளவிலான ஐஸ்கட்டி பாறைகள் அந்த பகுதியில இருக்கிற வி வடிவிலான குறுகலான தண்ணீர் பகுதியில விழுந்துச்சு. இதனால திடீர்னு விழுந்த ஐஸ்கட்டி பாறைகளால மிக பெரிய சுனாமி அலைகள் எழுந்துச்சு. இந்த அலையோட உயரம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 1720 அடி. புரியுற மாதிரி சொல்லணும்னா பாரிஸ் நகரத்துல இருக்க ஈஃபில் டவருடைய உயரம் எவ்வளவுன்னு தெரியும் இல்லையா? அதை விட அதிகமான உயரத்துல அந்த அலைகள் வந்திருக்கு. அந்த அலைகளோட தாக்கம் பல 1000 கிலோமீட்டர் வரைக்கும் உணரப்பட்டுச்சான். நல்ல வேலையா இதுல எந்த ஒரு அதிகமான உயிர் சேதமும் ஏற்படல. கடலோரத்துல இருந்த 5ல் 3 பேர் மட்டும்தான் கடல் அலையில அடிச்சுட்டு செல்லப்பட்டிருக்காங்களாம்.